மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பான உள்ள இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது உபாகமம் 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும், என்னாலும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். அன்பானவர்களே, வேதம் என்பது நமக்கு ஒரு கட்டளை. பைபிள் இஸ் அ கமாண்ட், நாட் அ சாய்ஸ். அதனால்தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு. திருடர்கள், அயோக்கியர்கள், இவங்களுக்கு கட்டளை பிடிக்காது. ஆனால் நீதி நியாயத்தில் நடக்கிறவர்களுக்கு கட்டளை ரொம்ப பிரியம். அப்போ கட்டளை என்னன்றனா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே. ஒரு உபதேசத்தில் ஒரு ஊழியக்கார் கடிந்து பிரசங்கிக்கிறார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்றாங்களே, அந்த போதக சிக்ஷை ஜீவ பிரியமான வழி. இங்கே கர்த்தர் சொல்றாரு, மோசே கொண்டு இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும், என்னாலும் நம் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பாய்ந்து அவர் நமக்கு கட்டளை இட்ட இந்த வார்த்தையின்படி நம்ம செய்யும் பொழுது நாம் பிரியமல்ல கர்த்தருடைய வசனம் நம்மளை உயிரோடு வாழ வைக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனம் ஊடுருவி பாயுதோ, வசனம் பிரேமலை உனக்குள்ளாக ஊறுகிறதோ, அந்த அளவுக்கு உன்னுடைய உயிரானது இதே உபதேசம் வசனத்தினால நமது ஜீவன் காக்கப்பட்டு பிறகு இந்த உலகத்தில் ஒரு குறைவில்லாதபடிக்கு வாழ்வதற்கு பிரியமானவர்களே சகல நன்மையும் இந்த வசனத்திற்குள் இருக்கிறது. ஆகையால் வேதத்தை விரும்பாதவர்கள் வேதத்தை வாசிக்க முடியாது. வேதத்தை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் வேதத்தை வாசிப்பார்கள். வேதத்தை நீ விரும்புகிறாய் என்றால் உன் உயிரை விரும்புகிறாய், உன் நன்மையை விரும்புகிறாய். என வேதம் சொல்லுது, என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறாங்க, என்னை விரும்புகிற யாவரும் ஜீவனை விரும்புகிறார்கள். ஆகையால் தன் ஜீவனை விரும்புகிற எவனும் தேவ வசனத்தை விரும்புவான். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை பிரியமானவர்களே நாம் நேசித்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நாம மகிமை அடையற்று கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காய் நன்றி. யாரெல்லாம் நோய்களிலே, வேதனைகளிலே, வியாதிகளில் அவதிப்படுகிறார்களோ அவர்களை இந்த வசனம் அவருடைய கவனத்தை ஈர்க்கட்டும். பா, அவர்களுடைய உள்ளத்தை உமது வசனம் தொடட்டும். பா கர்த்தர், அப்படியாகும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களை உயிரோடு வையும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பரே சிவநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்,
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. இதனால் உங்களுக்கு அநேக நன்மை கொண்டு வரட்டும். மறக்காதபடி உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.